வரை மக்கள் இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பிப்ரவரியிலிருந்து தடுப்பூசி வந்து முழு மூச்சாக நம்ம முன்களப் பணியாளர்களுக்கு போட்ட பொழுது தமிழகத்தில் வந்து இந்த வேக்சின் ஹெசிடன்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சது. இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் நிறையா பேர் வந்து தடுப்பூசியை வந்து குற்றம் சுமத்த ஆரம்பித்தார்கள், குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இனிஷியலாக ஏற்பட்ட சுணக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எலெக்ஷனுக்கு வந்து 2 மாதம் இடையில போயிருச்சு, ஏப்ரல் மாதம் மே மாதம் பகுதி. இதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா, தடுப்பூசி ஒரு பக்கம் வேஸ்ட் ஆச்சு. ஒரு வயலை ஓப்பன் பண்ணிட்டீங்க, 7 பேர் வந்திருக்காங்க, 3 பேர் வரல. ஸோ 13-14% வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வந்து 5% வந்திருக்கு. இருந்தாலும் இந்தியாவில் அதிகமாக வேஸ்டேஜ் நடக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஆரம்பித்த பிரச்சனை வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசை பொறுத்தவரை தடுப்பூசி எப்படி ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னா, 7 நாட்கள் ஒரு மாநிலம் எவ்வளோ தடுப்பூசி போட்டிருக்காங்க, தடுப்பூசி எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க, கொரோனா தொற்று எவ்வளோ இருக்காங்க. இப்போ தமிழகத்தில் கொரோனா தொற்று எப்போ அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்புறம் தடுப்பூசி அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 43 லட்சம் அதிகமான தடுப்பூசிகள் வருது. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே, வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், அரசு வேந்தவர்கள் தொடர்ந்து வந்து மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. கட்சி சார்பாக நாங்களும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தை பொறுத்தவரை மே மாதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 43 லட்சம் தடுப்பூசி ஹையஸ்ட். ஜூன் மாதம் இன்னும் அதிகமாக தான் வரும், ஜூலை இதை விட அதிகமாக வரும். ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான தடுப்பூசிகள் நாட்டுக்குள்ளே வர இருக்கு. இது நடக்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொல்லிட்டா, ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து தடுப்பூசிகளை மத்திய அரசே நேரடியாக விநியோகிக்கும் சொல்லிட்டாங்க. அதில் 75% தடுப்பூசிகள் என்பது மத்திய அரசு, 25 மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகுது. நிச்சயமாக இந்த பிரச்சனை என்பது, இந்த தடுப்பூசி எனக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது, நான் போனேன் ஊசி போடல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துலேருந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா தடுப்பூசிகள் வந்து ஒரு நாளைக்கு நம்ம 2,40,000 போட்டுட்ருக்கோம், இந்த மாதம் 43 லட்சம் மினிமம் கொடுக்குறாங்க. ஜூன் முடிகிறக்குள்ளே இன்னொரு டோசேஜ் நம்ம கொடுப்பாங்க. அதனால் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேக்சின் ரெசிடென்சி ஆரம்பித்தது இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை மே ஜூன் தான் சூடு பிடிச்சிருக்கு. தடுப்பூசி வேகமாக போடணும், மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா விரும்பி போய் போட்டுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்துடும். நம்முடைய இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ கூட பார்த்தீங்கன்னா, நேற்று போய் நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லாத்தையும் போய் பார்த்து வலியுறுத்தி இருக்கிறாங்க, அதிகமான டோசேஜ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். மாநில தலைவர் முருகன்ஜி அவர்கள் கூட நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பர்சனலாக பேசியிருக்கார் ஃபோனில். 4-5 நாட்களுக்கு முன்னாடி பர்சனலாக பேசி வலியுறுத்தியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த இனிஷியலாக வந்து லேக் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து இங்கே வேக்சின் ரெசிஸ்டன்சி. அதனால் நம்ம யாரையும் குற்றம் சுமத்தாமல் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு லார்ஜாக வந்து ஒரு கன்சைன்மெண்ட் நீங்கள் அனுப்பணும்னு வலியுறுத்தியிருக்காரு. நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மக்களோட உறுதுணையாக இருக்குது. தடுப்பூசி பிரச்சனை என்பது நீங்கள் ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், நம்முடைய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, கோயம்புத்தூருக்கு அதிகமாக போட்டுட்டோம், அதனால தான் குறைவாக கொடுக்குறோம். அப்புறம் பிரச்சனையெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை கோயம்புத்தூருக்கு வந்து நாங்கள் அதிகமாக மறுபடியும் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த 1 வாரம் 10 நாள் அவங்க கொடுத்தது உண்மைதான், இப்போ மறுபடியும் குறைஞ்சிருச்சு. அதாவது நம்முடைய ஒரே கேள்வி, தமிழகத்துக்கு மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய தடுப்பூசிகள் ஒரு மாதமும் அதிகமாகும் பொழுது எப்படி கோயம்புத்தூருக்கோ இந்த மண்டலத்துக்கோ வரக்கூடிய தடுப்பூசிகள் குறையும் என்பது தான் கேள்வி. இது ஃபஸ்ட்டு அவங்க அட்ரஸ் பண்ணணும்னா. செகண்ட் வந்து, அவங்க கோயம்புத்தூரை வந்து வேறு மாநிலம் வேறு மாவட்டம் மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகம், நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, பிஸ்னஸில் இருக்காங்க, வேகமாக இந்த ஊரை திறக்கணும், இல்லாட்டி பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டமாக போயிடும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சென்னைக்கு அதிகமாக கொடுக்குறோம், ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு ஒத்துக்கிறோம். கோயம்புத்தூருக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் காரணம் என்னவென்றால், கொரோனா தொற்று நோய் வரும்பொழுது தடுப்பூசி போட்டீங்கன்னா இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். இப்போ இந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் தான் அதிகமான சாவு, அதிகமான மக்கள் இப்போ கோயம்புத்தூர் இறந்துட்டுருக்காங்க. அதை எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கேசஸ் அதிகமாகி 1 வாரம் கழித்து சாவு பின்னாடியே வருது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கண்ணா. ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த 25% கோட்டால் அவங்க வாங்கி போடும் பொழுது, ஏன் மாநில அரசினால் வந்து தடுப்பூசியை கொடுத்து இன்னுமே கோயம்புத்தூர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வேவுன்னு நம்ம சொல்கிறோம், மாநில அரசு மத்திய அரசு குறை சொல்கிறத விட, எப்படி வந்து ஒரு மாநகரம் 1.5 மாதம் எப்படி கஷ்டப்படலாம்? 1 வாரம் ஓகே, 10 நாள் ஓகே, 20 நாள் ஓகே. பாம்பே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, 45 நாள் வந்து இதே பிரச்சனை. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் நம்ம பார்க்குறோம், எல்லாத்துலேயும் ஃபுல்லு பெட்டு கிடைக்கல. ஸோ நிச்சயமாக இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா டோஸை புஷ் பண்ணியே ஆகணும். முதலமைச்சர், இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது, 2006-2011 ஆட்சியில் இருந்தார், அவர் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன அரசுன்னு சொன்னார், மத்திய அரசுன்னு தான் சொன்னார், மத்திய அமைச்சர்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அப்போ வந்து மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிச்சாங்க.
இப்ப 10 வருடம் கழிந்த பின்பு புதிதாக 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒன்றிய அரசு ஒரு புது வார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இல்ல இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தை பாருங்க, நாங்க அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்தவரை இந்த வேலையெல்லாம் விட்டு விட்டு கொரோனா தொற்றிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவது மட்டும்தான் அவங்களுடைய முதல் வேலையா இருக்கணும். இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இது வந்து தமிழ்நாடு தமிழகமா ஒன்றிய அரசா மத்திய அரசா அப்படிங்கறதெல்லாம் இப்ப தேவையில்லாத ஒரு பேச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுடைய வேலை மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாத்துறக்காங்க. இப்ப நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவர் வேற ஏதோ சப்ஜெக்ட் பேசுறாரு, ஹெல்த் மினிஸ்டர் இன்னொரு சப்ஜெக்ட் பேசுறாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க துறையை பத்தி பேசுறது இல்லைங்கண்ணா. என்னை பொறுத்தவரை அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2006 to 2011 வரைக்கும் மத்திய அரசுன்னு சொன்னது வந்து இதே திராவிட முன்னேற்ற கழகம் தவறுன்னு சொல்றாங்களா? ஏன்னா அவருக்கு தெரியாத ஆட்சி, அவருக்கு தெரியாத ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மிச்ச மந்திரிகளுக்கும் தெரிஞ்சிருச்சா? அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ஆரம்பிக்காத புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல மக்களை திசை திருப்பதற்கான ஒரு முன்னோட்டம் தான். ஆனால் ஏற்கனவே நாம் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப கால ஒரு மாதத்திற்கான அரசு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கோயம்புத்தூர் இந்த பகுதிக்கெல்லாம் ஒரு புறக்கணிப்பு இருந்தது உண்மைதான், இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்ப பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வேக்சின் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக மேல்நோட்டமாக பார்ப்பதற்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, நம்ம இல்லை நம்ம மறுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் ஒரு புறம் என்ன சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டம் போடுறேன் எல்லாத்தையும் எல்லாத்துக்கான முதலமைச்சர்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அவர் அமைச்சர்கள் பேசுகின்ற பேச்சை பாருங்க, அவருடைய பினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள் பேசுகின்ற பேச்சோ, செய்தி தொடர்பாளர்கள் வந்து டிவியில வந்து பேசுற பேச்சோ, நீங்க பிஜேபியா மோடி நேரம் கேளுங்க கோயம்புத்தூர் எங்களுக்காக ஓட்டு போட்டீங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க. சோ நமக்கே குழப்பம் வருகிறது, உண்மையாலுமே முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய அமைச்சர்கள் மீது முழு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு. அது ஸ்பெஷலா நம்முடைய பிடிஆர் அவர்கள் பேசுகின்ற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து இணக்கமா போறதுக்கான பேச்சை ஆரம்பிச்சிட்டார், மத்திய அரசு கொடுக்குறாங்க நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு. பட் இவர்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல இருந்து பேசின பேச்சை பார்த்தா இன்னும் எதிர்கட்சியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சஃபர் ஆகிறவங்க யாருன்னா தமிழக மக்கள். இதை வேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம், இந்த அரசு இருக்கிறது. நன்றி.